பிரதமராக நரேந்திர மோடி போது அவருடன் அருண்ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் முரளி மனோகர் ஜோஷி அருண் ஷோரி உள்ளிட்ட வெகு சிலர் மட்டுமே அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செவ்வாய் என்று நடக்கும் பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட செய்யப்படவுள்ளார் பதவியேற்கும் நாள் குறித்து பாரதிய ஜனதா ஆட்சி மன்ற குழுவில் ஆலோசித்து முடிவு செய்யவுள்ளார் மோடி வாஜ்பாய் அமைச்சரவையில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த அருண் ஷோரிக்கு நிதி அமைச்சகம் அருண்ஜேட்லிக்கு வெளியுறவு அமைச்சகம் முரளி மனோகர் ஜோஷிக்கு ராணுவ அமைச்சகம் சுஷ்மாவுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்க மோடி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அரசின் செயல்பாட்டை முறைப்படுத்தும் வகையில் சில அமைச்சகங்களை ஒருங்கிணைக்கவும் மோடி திட்டமிட்டிருப்பதால் மோடி பிரதமராக போது நான்கைந்து பேர் மட்டுமே அமைச்சராக பதவியேற்பார்கள் என்றும் பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறுகின்றன ராஜ்நாத் சிங் மத்திய உள்துறை அமைச்சராக விரும்பும் அதே நேரத்தில் அவர் தற்போதைக்கு பாரதிய ஜனதா தலைவராக தொடர வேண்டுமென ஆர் எஸ் எஸ் கருத்து தெரிவித்துள்ளதால் ராஜ்நாத் விஷயத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது பாரதிய ஜனதா மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது